நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பழங்காலத்து வீடுகளோ அல்லது மாட்டு கொட்டாய்களோ இல்லை. இன்னைக்கும் இருளர் எனப்படும் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதிகள். எவ்வளவோ ஆட்சிகள் மாறியும் பலதரப்பட்ட திட்டங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளால கொண்டு வரப்பட்டும் இவங்களோட அடிப்படை தேவைகள் பெரிய அளவுல பூர்த்தி செய்யப்படவே இல்லை. இந்தியாவில முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுற தமிழகத்திலையும் இவங்க நிலைமை மோசமா தான் இருக்கு. நாம இப்போ திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்கில் உள்ள இரண்டு பழங்குடி மக்கள் குடியிருப்புகளை பார்க்க போறோம். மேயூர் மற்றும் ஆற்றம்பாக்கம் வாழ் மக்களோட பல ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு குடிமனை பட்டா வழங்கப்பட்ட கதையை தான் பார்க்க போறோம். மேயூர் வெம்பேடு கிராமம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 குடும்பங்கள் வாழும் பகுதி. பெருங்காலத்துல இருந்து நம்ம பழத்த காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கிறோம். அவங்க வயசுல பிறந்த எங்க அப்பா அம்மா வயசுல நாங்க பிறந்த நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். அதுல இருந்து எங்க வீடு வாசல் வரல இன்னும் கோரோட்ல தான் நாங்க இருக்கிறோம். இவங்க வீடுகள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம காணப்படுது. மழை காலத்துல வீட்டு மண் சுவர் கரைஞ்சு வீடே இல்லாம போற நிலைமையில இருக்காங்க. அது மழை பெஞ்சானா ஒய்யுது, செவரு குஞ்சு போனா திரும்ப செவரு வைக்கிறது, இதே வேலை. நாங்க மயில அதுல எப்படி தாங்கிறதோ, மழை பிடிச்சிச்சு நாங்க எங்க போய் தாங்கிறது, நீங்க சொல்லுங்க. அதுல வேற காத்து மாய் வருதா, அப்ப நாங்க பயந்து செத்துறோம். எந்த நேரத்துல ஊடு விழுந்துருமோ, இஞ்சி விழுந்துருமோ, மேல தள்ளிக்கின்னு என் குழந்தை குட்டி ஏத்துக்கணும். நம்ம ஊர் பக்கத்துல இல்ல, எங்க போய் அடங்குறது செய்யுதுன்னு ஒரு பயம் எங்களுக்கு. இப்போ எங்க ஊர் விழுந்து தான் போயிருது, பின்னாடி பக்கம் செவரு விழுந்து போய்க்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் தான் அந்த கோர வீடு மறுபடி அவுக்கு கட்டணும். அதுக்கான வேலை வெட்டி விட்டுட்டு, அது விட்டுட்டு கொம்பு தேர்னா அது தேர்னா அது தேடி வீடு கட்டுறதுக்கு 1 மாசம் ஆயிடுது எங்களுக்கு. சில என்ஜிஓக்கள் அப்பப்போ போய் தார்பாலின் மற்றும் இதர உதவிகளை செஞ்சுதான் ஒவ்வொரு மழை காலத்தையும் இந்த மக்கள் தாண்டாங்க. பெருமழை காலத்துல அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க எல்லா காலம் இதே மாதிரி சிந்து அந்த கோரோட்லவே செத்துருமா, நம்ம நம்ம பெருங்க அப்படியே இருந்தாங்க, நம்ம அதே மாதிரி சேர்க்கிறோமேனு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது. இது குறித்து அறுப்போர் இயக்கத்துக்கு நவம்பர் 2022 தெரிய வந்த உடனேயே அங்கே போய் கள ஆய்வு செஞ்சோம். அவங்க இருந்த சூழல் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் மோசமாக இருந்தது. அவங்க கிட்ட பேசும்போது பல வருஷமாக பல தலைமுறைகளாக அங்கே வீட்டுமனை பட்டாவும் ஒரு கான்கிரீட் வீடும் வேணும்னு அரசாங்கத்திடம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அங்கே 30 வருஷமாக இருக்குங்க குடி வந்திருக்கோம். சுமாராக 45 வீடு இருக்குது. 230 பேருக்கு இருக்கிறவங்க வசிக்கிறவங்க. ஒரு ஒரு வீட்லேயும் 7 பேர் 5 பேர்ன்ற மாரி வாழ்ந்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2022 ஒரு மனு தயார் செஞ்சு அதில் அங்கே இருக்கிற மக்களுக்கு பட்டாவும் வீடுகளும் கட்டித்தர சொல்லி அன்றைய ஆட்சியர் திரு ஆல்பை ஜான் அவர்களை சந்தித்து அதை கொடுத்தோம். அதன் பிறகு ஏப்ரல் 2023 அங்குள்ளவர்களிலிருந்து ஒருவரை கூட்டிக்கிட்டு மீண்டும் திரு ஆல்பை ஜான் அவர்களை போய் சந்தித்தோம். அவங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலேயே உள்ள வருவாய் நிலத்தை தேர்வு செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் கூறினார். அதன் பிறகு அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நிலத்தை அங்குள்ள மக்களுக்கு காமிச்சாங்க. அங்கு வசிக்கும் 24 பேருக்கு அவங்க காமிச்ச நிலம் பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் மே 2023 அந்த 24 பேருக்கும் பட்டா வழங்கப்பட்டது. இது அவங்களோட 30 வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. இதே போல பல ஆண்டு காலங்களா பட்டா நிலத்துக்காக போராடிட்டு இருந்த பழங்குடி மக்கள் வாழற இன்னொரு இடம்தான் ஆற்றம்பாக்கம். இங்க பட்டாக்காக 30-35 வருஷமா போராடி இருக்காங்க. நானும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இவங்கள கூட தான் போறது. கலெக்டர் ஆபீஸுக்கும் போயிருக்கோம், தாலுகா ஆபீஸுக்கும் போயிருக்கோம். பட்டாக்காக
எல்லாரும் போராடி இருக்காங்க அது எனக்கும் தெரியும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சப்பல இருந்து எங்களை எல்லாம் கும்பலா குடும்பத்தோட இட்டுன்னு போயிட்டு காட்டுவாங்க ஐயா எங்களுக்கு பட்டா இல்ல எங்களுக்கு வீடு வசதி இல்ல அப்படினு சொல்லிட்டு போராடி இருக்காங்க அப்புறம் இதே மாதிரி வந்து 10 ஆண்டு எங்க ஊர் தலைவர் 10 ஆண்டு வந்தார் ஒருத்தர் 10 ஆண்டு வந்தார் நான் வாங்கி தரேன்னு சொன்னார் அவர் ஒரு இதுமா செய்யல அதோட விட்டார் அவர் ரெண்டாவது இன்னொரு வந்தார் அவரும் 10 ஆண்டு ஆண்டார் அவரும் ஒண்ணு இத நினைக்கல எம்எல்ஏ இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தார் அந்த எம்எல்ஏ கிட்ட போனா அவரும் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் அவரும் நினைக்கல அப்புறம் இங்க விவோ கேட்டாக்கா விவோ உங்க நம்பர் இதுல சரிவா இல்லை எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு வீடு உங்களுக்கு சரிவா இல்லை அப்படின்னு நான் வீடு கட்டுறதுக்காக வந்து டிடி இருக்கலான்னு சொல்லிட்டு நான் பட்டா கேட்டாங்க டிடிக்கு போனாக்கா உங்களுக்கு நம்பரே கிடையாது இதில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பர் ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஹெல்ப்பர் ஆஃபீஸ் போனாக்கா நாங்களுக்கு இப்போ முடியாதுப்பா எங்கள் நிலத்தை நாங்கள் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் கொடுக்க முடியும் அவங்க ஹெல்ப் இல்லையா சொல்லிட்டாங்க அதோடு நாங்கள் ரெண்டாவது கேட்கல ரெண்டாவது கேட்டு 4-5 வருஷமாக நாங்கள் கேட்டுங்கிறோம் வரல அப்புறம் அப்படியே நாலு தள்ளி 20 வருஷம் 25-30 வருஷம் கூட ஆகிப்போச்சு அது எனக்கு பார்த்து நான் என்ன பண்ணணுன்னா சரி நம்ம பெரியவங்களும் போராடுறாங்க சரி நம்மளும் போய் போராடி நம்ம ஊருக்கு ஏதாச்சும் பண்ணணும் நம்மளும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டும் கேட்டு பார்த்தேன் யாரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல சொல்லுவாங்க டேய் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்போ போகலாண்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவள் தான் மறுநாள் நம்ம போய் கேட்டோம்னா கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா அப்புறமா இன்னொரு நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறவங்க தான் சார் அதிகமாக பார்த்துருக்கோம் 3 தலைமுறைக்கு மேலே மனுக்கள் கொடுத்து தோத்து போன கதைகளை அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க அவங்களுக்கான மனுவையும் தயார் செஞ்சு ஆட்சியர் திரு ஆல்பிஜானுக்கு கொடுத்ததன் பேரில் 17 குடும்பங்களுக்கு மே 2023 பட்டா வழங்கப்பட்டது அறப்போரையத்துலேருந்து வந்து எங்களுக்கு எப்போ அவங்க தம்பிட்டாங்களோ அப்போவே அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை தோணுச்சு ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் எத்தனையோ பேர் கூட போயிட்டு அவங்கள கூட தெரிஞ்சிருக்கேன் போய் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ நம்பிக்கையாக எங்களுக்கு சொன்னது கிடையாது இவங்கள பார்த்த பிறகு எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது அதே போல் அவங்க சொன்னபடியே எங்களுக்கு எல்லாம் பட்டாங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க தொடர்ந்து பல வருஷங்களுக்கு மேலே போராடிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தாமதமாக கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தீர்வா அமைஞ்சிருக்கு நிலம் மற்றும் வீட்டிற்காக பல ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிற பழங்குடி மக்களோட கனவை தீர்த்து வைக்கும் முதல் கட்டமா வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு இதை நிறைவேற்றி கொடுத்த திருவள்ளூர் ஆட்சியர் திரு ஆல்பைஜான் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசிற்கும் எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆனால் அவர்களுடைய கனவு முழுசாக நிறைவேறத்துக்கு தமிழக அரசு அந்த நிலத்தில் அவங்களுக்கு வீடுகள் உடனடியாக கட்டித்தரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செஞ்சு தருமாறு இன்றைய திருவள்ளூர் ஆட்சியர் திரு பிரபுசங்கர் அவர்களை அறப்போர் சார்பாக கேட்டுக்கிறோம்